வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் ரயில்வே திட்டங்களுக்கு போதுமான நிதி ஒதுக்கீடு செய்வதை உறுதி செய்ய வேண்டும். மத்திய ரயில்வேத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். பாஜகவுடன் ரகசிய உறவு வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிலடி. நம்ம உறவு வச்சுக்கிட்டோம், உறவு வச்சுக்க போறோம். நாங்கெல்லாம் ரகசிய உறவுலாம் வச்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை. எதிர்த்தாலும் கொள்கையோடு எதிர்ப்பார், ஆதரித்தாலும் கொள்கையோடு ஆதரிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். அதே போன்றே போதுங்கிறது. ஜெயலலிதா படத்தை பாக்கெட்டில் வைத்துக் கொண்டு சுற்றும் அதிமுகவினர் அவருக்கு ஒரு இரங்கல் கூட்டம் நடத்தியதுண்டா? முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சாடல். சென்னை மீனம்பாக்கம் ஜிஎஸ்டி சாலையில் ஏற்பட்ட திடீர் பள்ளத்தில் மாநகர அரசு பேருந்து சிக்கியதால் கடும் போக்குவரத்து நெரிசல். போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் போக்குவரத்து போலீசார் தீவிரம். விருதுநகர், ராமநாதபுரம் மாவட்டங்களின் பல்வேறு இடங்களில் பரவலாக பெய்த மழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. கிருஷ்ணகிரி அருகே பள்ளி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் நாம் தமிழர் கட்சியின் முன்னாள் நிர்வாகி சிவராமன் கைது. கோவையில் பதுங்கியிருந்தவரை பிடித்து தனிப்படை போலீசார் தீவிர விசாரணை. அனைத்து அரசு மேல்நிலைப் பள்ளிகளிலும் இரவு காவலர்களை பணியில் அமர்த்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் செஞ்சியில் பேட்டி. மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் மூலமாக இரவு காவலர்களும் அதே போன்று துப்புரவு பணியாளர்களும் தனியாக ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் ஒரு டெடிக்கேட்டாக ஒருத்தர் இருக்க வேண்டும் என்பதற்காக டெண்டரிங் ப்ராசஸில் இருக்குது. அது ஒன்ஸ் அது முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு ஸ்கூல்ஸுக்கும், ஏன்னா எங்களுடைய ஹைடெக் லேபை பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய கடமையாக இருக்கின்றது. உள்ளே இருக்கின்ற பொருட்களை பாதுகாக்க வேண்டியது கூட கடமையாக இருக்குது. என்னதான் அந்தந்த இளநிலை மருத்துவம், பல் மருத்துவம் உள்ளிட்ட படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியல் வெளியீடு. கிண்டி கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வெளியிட்டார். மற்றும் பல் மருத்துவம் அரசு ஒதுக்கீட்டு தரவரிசை பட்டியலை மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்களவை மருத்துவம் மற்றும் ஏழு 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் 10 இடங்களை பிடித்த மாணவர்களின் பட்டியலை வெளியிட்டார் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன். நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த மாணவர் ரஜினேஷ் 720 மதிப்பெண் பெற்று முதலிடம். 720 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார் கிரீன் பார்க் இன்டர்நேஷனல் ஸ்கூல் நாமக்கல்லை சேர்ந்தவர். முதலிடத்திற்கு வந்திருக்கிறார் 720. கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு கூடுதல் மருத்துவ விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளது. 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் 3683 விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். இடங்கள் 3733. அதில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மொத்த விண்ணப்பங்களில் தகுதியுடையவர்கள் 3683. 7.5%. தமிழ்நாட்டின் 50வது தலைமை செயலாளராக மூத்த IAS அதிகாரி முருகானந்தம் பொறுப்பேற்பு. தலைமை செயலகத்தில் உள்ள அறையில் கோப்புகளில் கையெழுத்து பணிகளை தொடங்கினார். தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியராக இருந்த லட்சுமிபதி முதலமைச்சரின் இணை செயலாளராக நியமனம். தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியராக இளம் பகவத்தை நியமனம் செய்து தமிழக அரசு உத்தரவு. சென்னை திருவான்மையூரிலிருந்து அக்கரை வரை நிலம் எடுப்பு பணிகள் 60% நிறைவடைந்துள்ளதாக அமைச்சர் ஏவா வேலு தகவல்.
கூடுதல் நிலம் எடுப்பு எதுவும் மேற்கொள்ளாமல் 18 மாதங்களில் மேம்பாலத்தை கட்டி முடிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் பேட்டி. மூன்று அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மின்சாரத்துறையைச் சேர்ந்த கேங்மேன் பணியாளர்கள் சென்னையில் ஆர்ப்பாட்டம். 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அரசுக்கு எதிராக முழக்கம். குறையை தவிர எதையும் செய்ய முடியாத ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. ஒருவனின் பிரச்சனையை அவனை போராடி தீர்க்க வேண்டும் என்பது ஆபத்தானது என சீமான் காட்டம். பருவமழைக்கு முன்பு பழுதடைந்த சாலைகளை உடனடியாக சீரமைக்க வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தல். இன்னைக்கு எல்லா சாலைகளும் பழுதடைஞ்சிருக்கிறது. நாளைக்கு மழை வந்த பிறகு ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால நிச்சயமாக இப்பொழுதே அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து எவ்வளோ பெரிய மழை வந்தாலும் அதை இந்த அரசு பார்த்துக்கோன்னு சொல்றாரு முதல்வர். நாளைக்கு வந்த பிறகு மக்கள் தான் கஷ்டப்பட போறீங்க. உங்க முல்லை பெரியாறு அணை இடிந்தால் அதற்கு யார் பொறுப்பேற்பார்கள் என மத்திய இடையமைச்சர் சுரேஷ் கோபி கேள்வி. வயநாடு நிலச்சரிவை சுட்டிக்காட்டி அணையின் உறுதித்தன்மை மற்றும் புதிய அணை கட்டுவது குறித்து சமூக வலைதளத்தில் பதிவு. அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கில் திமுக எம்பி ஆராசா சென்னை சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் நேரில் ஆஜர். வழக்கு ஆவணங்களை வழங்க உத்தரவிட்டு விசாரணை செப்டம்பர் 18 ஒத்திவைப்பு. கும்பகோணம் கோயில் குளங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றாவிட்டால் நேரில் ஆஜராக வேண்டும். தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பத்தம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி செப்டம்பர் 5 நியாய விலை கடை பணியாளர்கள் வேலை நிறுத்தம். தமிழ்நாடு முழுவதும் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தின் கீழ் செயல்படும் 35,000 கடைகள் செயல்படாது என அறிவிப்பு. தஞ்சை மாவட்டம் அம்மாபேட்டையில் போலீஸ் பாதுகாப்பில் இருந்து கைதி தப்பியோடிய விவகாரம். காவலர்கள் 3 பேரை பணியிடை நீக்கம் செய்து தஞ்சை காவல் கண்காணிப்பாளர் ஆஷிஷ் ராவத் உத்தரவு. சென்னையில் இருந்து மலேசியாவுக்கு கடத்த முயன்ற 780 நட்சத்திர ஆமைகள் பறிமுதல். கடத்தலில் ஈடுபட்ட 3 பேரை கைது செய்து சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை. விநாயகர் சதுர்த்தி விழாவையொட்டி கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் சிலை தயாரிக்கும் பணிகள் தீவிரம். ராஜசிம்ம விநாயகர், தர்பார் விநாயகர் என பல்வேறு வடிவங்களில் விற்பனைக்கு தயாராகி வரும் சிலைகள். தமிழகத்தில் கோவை, நீலகிரி, திருப்பூர் உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. குமரி, நெல்லை உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். மைசூரு நகர்ப்புற மேம்பாட்டு ஆணைய முறைகேடு புகாருக்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் சித்தராமையா பதவி விலக வலியுறுத்தல். பெங்களூருவில் பாஜகவினர் ஆர்ப்பாட்டம். ரக்ஷாபந்தன் விழாவையொட்டி பிரதமர் நரேந்திர மோடிக்கு ராக்கி கயிறு கட்டிய குழந்தைகள். டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குழந்தைகளுடன் கலந்துரையாடிய பிரதமர். நாட்டில் தலித்துகள், ஓபிசிகள் மற்றும் ஆதிவாசி சமூக மக்கள் மீது மத்திய அரசு தாக்குதல் நடத்தி வருகிறது. ராமராஜ்யம் என்ற பெயரில் அரசியல் அமைப்பை அழிக்க பாஜக முயற்சித்து வருவதாகவும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி குற்றச்சாட்டு.
கொல்கத்தா மருத்துவ மாணவி படுகொலை வழக்கில் ஆர்ஜிகர் மருத்துவமனை முன்னாள் முதல்வர் சந்தீப் கோஷியிடம் சிபிஐ விசாரணை. மாணவி உயிரிழப்பு தொடர்பாக அதிகாரிகள் சரமாரி கேள்வி. டெல்லியில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடைபெற்ற பொதுத்துறை வங்கிகளின் ஆய்வுக் கூட்டம். நிதித்துறை செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் பங்கேற்ற கூட்டத்தில் வங்கிகளின் செயல்பாடுகள் குறித்து முக்கிய ஆலோசனை. தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத் மாநிலங்களவை பதவிக்கான இடைத்தேர்தல். முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி முன்னிலையில் காங்கிரஸ் கட்சி சார்பில் வேட்புமனு தாக்கல் செய்தார் மூத்த தலைவர் அபிஷேக் சிங்வி. மகாராஷ்டிரா மாநிலம் அகேலா காய்கறி சந்தையில் சிமெண்டால் ஆன வெள்ளை பூண்டு விற்பனை. கள்ளச்சந்தையில் விற்பனை செய்யும் கும்பல் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை. பாலிவுட் நடிகர் ஆமிர் கானை வைத்து பான் இந்திய படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்க உள்ளதாக தகவல். மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் தயாரிக்க உள்ளதாக அறிவிப்பு. ஞானவேல் இயக்கத்தில் நடிகர் ரஜினிகாந்த் நடிப்பில் பிரம்மாண்டமாக உருவாகியுள்ள வேட்டையன் திரைப்படம் அக்டோபர் 10 தேதி வெளியிட உள்ளதாக படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு.